ஜெய் வாசவி. விமன் கிரியேட்டர்ஸ் குரூப்பிலிருந்து அனுஷ்யா மகேஷ் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. புராணங்களின் ரத்தினங்கள் என்ற தலைப்பிற்காக இன்று நாம் காணவிருப்பது தன்வந்திரி பெருமாளை பற்றிய சில குறிப்புகளே ஆகும். இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமே ஆவார். ஆனால் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் இது அடங்குவது இல்லை. தனு என்றால் அம்பு என்று பொருள். உடலை தைத்தல் என்றும் அறுவை சிகிச்சையில் சிறந்தவர் என்றும் பொருள்படும். நான்கு வேதங்களையும் படைத்து அதன் சாராம்சமாகிய ஆயுர்வேதத்தை முதலில் சூரிய பகவானுக்கு கற்றுக் கொடுத்தாராம் ஸ்ரீ பிரம்மதேவர். அதனை அப்படியே அச்சாராம்சத்தை உலக நன்மைக்காக தன்வந்திரி பெருமாளுக்கு கற்றுத்தந்தவர் சூரிய பகவானே ஆவார் என்கிறது புராணம். தன்வ என்றால் வான்வெளி என்றும் தன்வந்திரி என்றால் வான்வெளியில் உலவுபவர் என்றும் பொருள்படும். முன்பொரு காலத்தில் தேவர்கள் அனைவரும் ஒரு சாபத்தின் காரணமாக சக்தியை இழந்தனர். சக்தியை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது அநேக விதமான சக்திகள் வெளிவந்தன. அதில் ஒன்றே தன்வந்திரி பெருமாளும் ஆவார். இவர் தோன்றும் பொழுதே மிகவும் அழகிய உருவம் கொண்டிருந்தார். மகாவிஷ்ணுவின் அவதாரம் அல்லவா, அழகிற்கு சொல்லவா வேண்டும். நான்கு கைகளை கொண்டிருந்தார். கையில் அமிர்த கலசத்தையும் சங்கு சக்கரங்களையும் ஏந்தியிருந்தார். இவர் தோன்றியதிலிருந்தே தேவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு விதமான சக்தி ஏற்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது எனலாம். ஆகவே இவர் பிரபஞ்சத்தின் மருத்துவர் என்றும் கூறப்படுகிறது. தேவர்களுக்கு எல்லாம் சக்தியை மீட்டுத்தர அமிர்த கலசத்தை ஏந்தியதால் தேவர்களின் மருத்துவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் அவதரித்த நாளை தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரளாவில் 6 அடியில் தன்வந்திரி பெருமாளுக்கு சிலை அமைத்து வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஸ்ரீரங்கத்தில் தினசரி வழிபாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள தன்வந்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். ஆக பல பல இடங்களில் பல பல பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என கூறலாம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஆரோக்கியமே சவாலாக இருக்கும் இக்காலகட்டத்தில் தன்வந்திரி பெருமானை தினமும் தியானித்து ஆரோக்கியத்தை பெறலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனத் தொடங்கும் தன்வந்திரி பெருமாளின் மந்திரத்தை தினமும் உச்ச